வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லியும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்க்கலாம். இன்றைக்கான வேலை எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட ஐஆர்சிடிசியிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஐஆர்சிடி பற்றி ஒரு இன்ட்ரோ, சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், பார்த்து படி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்தவரைக்கும் வேகன்சி நேம் பார்த்தீங்கன்னா டூரிசம் மானிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்டிங்க்கு வேகன்சி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வேகன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு ஆஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட் பாலிசி படி ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, ஓபிசி என்சிஎலுக்கு 27%, பிடபிள்யூபிடிக்கு 4%, இடபிள்யூஎஸ்க்கு 10%, இதுக்கு முன்னாடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. உங்களுக்கு 3 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைப்பில் நீங்கள் 3 வருஷம் பேச்சுலர்ஸ் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கணும். இல்லை அப்புடின்னா பேச்சுலர் டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட்லையும் பண்ணியிருக்கலாம். அது கூட 1 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 1 வருஷம் படிச்சிருக்கணும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டூர் ஆப்ரேஷன் அப்படி இல்லைன்னா ட்ராவல்ஸ் ஏஜென்சி ஃபேம்ஸ் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் அவங்க மாதத்துக்கு 30,000 ப்ளஸ் அதர் அலவன்ஸ் தராங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 2 பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் 3 வருஷம் எந்த ஸ்ட்ரீம்லாம் படிச்சிருக்கலாம். அதோட ப்ளஸ் நீங்கள் டிப்ளமோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ட்ராவல் அண்ட் டூரிசம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 வருஷம் டூர் ஆப்ரேஷன் இல்லை ட்ராவல் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு மந்த்லி 35,000 ப்ளஸ் அதர் அலவன்ஸும் தராங்க. இதுக்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு அதிகபட்சம் 28 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு 40 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டீங்க அப்புடின்னா கீழே இருக்கிற ஸ்டேட்டில் தான் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த 5 ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு இது முழுக்க முழுக்க வாக்கிங் இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைனையும் அப்ளை பண்ண தேவையே இல்லை. ஸோ வாக்கிங் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறப்ப அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு போயிருக்கணும். கூடவே தேவையான டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், வேறு ஃபோட்டோஸ், ஐடென்டி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கையோட கொண்டு போகணும். இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையானங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாப் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான சேலரி டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 30,000 35,000 கொடுத்துட்ருக்காங்க. இதற்கான அலவன்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லி அலவன்ஸாக 350 ரூபா. நீங்கள் ஒரு நாள் ஆன் டியூட்டியில் இருந்தால் உங்களுக்கு 350 ரூபாயும், இன்கேஸ் நீங்கள் வெளியே போய் தங்குறீங்க டியூட்டியில் இருந்துட்டு வெளியூர்லேருந்து தங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 240 ரூபா அலவன்ஸ் தராங்க. நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸாக 384 ரூபா தராங்க. அதாவது ஹாலிடேயில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 384 ரூபா தராங்க. அது போக மெடிக்கல் அலவன்ஸாக 1 மாதத்துக்கு 800 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான பிளேஸ் அண்ட் டேட்டு என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பொறுத்தளவுக்கு சதர்ன் ரீஜனில் தெலங்கானாலையும் நார்த் ரீஜனில் புவனேஸ்வரில் ஒடிசாவில் நடக்குது. புவனேஸ்வரில் ஏப்ரல் 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்கள் நடக்குது. தெலங்கானாவில் 9 அப்புறம் 8 April தான் நடக்குது. ஸோ இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, அஃபிஷியல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி விடுங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.